ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இளம் இனிய இளம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாம்பே சட்னி, இல்லைனா கடலை மாவு சட்னி. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ்ஷு. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். மினிமம் இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். இப்போ சட்டுன்னு ஏதாவது ஒரு சைட் டிஷ் தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி பாம்பே சட்னியை செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த பாம்பே சட்னிக்கு பேனை வச்சுட்டேன். இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது கடுகு சீரகம் ஒரு ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இல்லை. கையப்படம் அதுக்குள்ள பச்சை மிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் காரத்துக்கு எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு பச்சை மிளகாய் எங்கள் டேஸ்ட்டுக்கு போட்டிருக்கேன். இது கூட வெங்காயம், நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்றே ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட தக்காளி, ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுவோம். தக்காளியும் வதங்கும், நம்ம உப்பும் கரெக்டாக வந்துடும். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும், நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் பண்ணுற குவான்டிட்டி வந்து 4 பேருக்கு வரா மாதிரி பண்ணுறோம். அதுக்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. அது இல்லாமல் இப்போ இந்த சட்னிக்கு நம்ம கடலை மாவு அரைச்சி ஊற்ற போகிறோம். கடலை மாவு கலந்து ஊற்ற போகிறோம். கடலை மாவு கலந்தால் இன்னும் கொஞ்சம் திக்கன் ஆகும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி இப்போவே தண்ணியை ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி நிறைய இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் வேறு எந்த காரமும் போட போகிறதில்ல. வெறும் நம்ம போட்ட பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், அதுவே போதும் இதுக்கு. இப்போது இந்த பாம்பே சட்னிக்கு முக்கியமானதே இந்த கடலை மாவு தான். நான் இப்போது 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 ஸ்பூன் கடலை மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி லம்ஸே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கரைசலில் தான் நம்ம இந்த சட்னியில் போட போகிறோம். இந்த மாதிரி கரைச்சிக்கலாம். கன்சிஸ்டன்சி ரொம்ப ஒன்றும் திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம அந்த சட்னியில் தான் ஊற்ற போகிறோம். இப்போ இந்த கரைசலை எடுத்து நம்ம சட்னியில் ஊற்றிடலாம். இப்போ அடுப்பு ஆனில் வச்சாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ கடலை மாவு போட்டனால இது நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாகவே இருக்கும். நான் அப்படியே விட்டுடுறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணி கட்டியாயிடுச்சுன்னா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு கொதி வர அளவுக்கு வைப்போம். கடலை மாவெல்லாம் அப்போ நல்லா வெந்து போயிடும். இப்போ நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அதை பார்க்கலாம். இப்போ நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு டைமே இல்லை, ரொம்ப சீக்கிரமாக ஒரு சைட் டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த கடலை மாவு சட்னி இல்லை பாம்பே சட்னி, எப்படி வேணால் சொல்லலாம், இதை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட பாம்பே சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.